ஏக ஷினிங்க பத்தொன்பது கான் ஏனிங்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஷின்சனோடைய நியூ மூவி வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது, ஆனால் கோவிட் 19 அது வந்து போஸ்ட்பெண்ட் ஆகிடுச்சு. என்னடா இந்த மூவி பற்றி பேசுகிறேன், இந்த மூவி பற்றியே பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து யோசிப்பீங்க. நோ நோ நோ, இந்த மாதிரி இருக்கிற ஒரு எபிசோட தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதிலே வந்து நம்ம காசுக்கு போய் டீம் எல்லாருமே ஒரு டிடெக்டிவாக இருப்பாங்க, அந்த படத்துலேயும் டிடெக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த எபிசோட் வந்து ரொம்ப ஸ்பெஷலு, ரொம்ப ரேர்னே சொல்லலாம். ஸோ அதனால் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள பார்த்துக்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மந்திரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம மான்சிஸ்கா மேடம், யோசனக்கா மேடம், அப்புறம் ஆகிய மேடம் எல்லாருமே நீங்களாம் தயாரா அப்படிங்கிற மாதிரி கையில் வந்து ஒரு மெழுகுத்தோடு வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்களாம் தயார் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மான்சிஸ்கா மேடம்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஆகியோ மேடம் கையில் வந்து ஒரு கத்தி இருக்கும், இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் இங்கே எங்கே இருக்கிறாங்கன்னா ஒரு அரண்மனையில் தான் இவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் அந்த அரண்மனையில் நம்மளோட பிரின்சிபல் சாரோட ஒய்ஃப் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த அரண்மனையில் இவங்க தான் வந்து ராணி. ஸோ அப்போ அந்த இடத்துல யாரும் வந்து சுர சவுண்டு வந்து கேட்கும், இவங்களும் என்ன சவுண்டு அப்படின்ட்டு குடுக்குன்னு அவங்க ஹஸ்பண்டை தேடி போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எடுக்கிற ரூமுக்கு அங்கே போய் பார்த்தா நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து யாரும் சுட்டு இருக்காங்க போல். நெஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தமும் வந்துட்டுருக்கு. எபிசோடெலாம் இந்த ரத்தம்லாம் காட்டுறதே ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஸோ இதை பார்த்து நம்மளோட பிரின்சிபல் சாரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப கத்திடுறாங்க. ஸோ அந்த இடத்துல அப்படி பயங்கரமான ஒரு சவுண்டு வருது. அதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு வந்து இந்த மாதிரி போலீஸ்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த போலீஸும் வந்து ஏதோ இங்கே வந்து யாரோ சுட்டாங்களே போல இருக்கே, எங்கே அவங்க அந்த டெட் பாடி எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம பிரின்சிபல் சார் வந்து, ஹலோ மிஸ்டர், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே முதல்ல திருடங்களே வரல, சுர சவுண்டு ஒன்றி தான் கேட்டது, ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னது உங்களுக்கு ஒரு காயம் கூட இல்லையா, உங்களுக்கு ரத்தம்லாம் வந்ததுன்னு உங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஒன்றும் இல்லை, நேற்று வந்து நான் ஜூஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஜூஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன், அந்த இடத்துல தான் யாரும் சுட்ட சொண்டு எனக்கும் கேட்டது, அதனால தான் நானே வந்து கை தவறி கீழே வந்துட்டேன். அப்புறம் அந்த ஜூஸ் பாட்டில் இருக்கிற ஜூஸும் வந்து கீழே வந்துருச்சு, அது வர ரத்த கலரில் இருக்கிறதுனால என் ஒய்ஃப் வந்து அதை வந்து ரத்தம் நினச்சிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிரின்சிபல் சார் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்ன யாரும் சுடலை, யாரோ தான் சுட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் எங்கள் வீட்டில் தான் சவுண்டு வந்தது அப்படின்ட்டு நம்மளுடைய பிரின்சிபல் சார் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய காவா உச்சி வந்து அவங்க நோட்டில் வந்து நோட் பண்ணிப்பாங்க. கவலைப்படாதீங்க சார், நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காவப்பூச்சி ஹாரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல காசுக்கு போய் டீமும் வராங்க. அப்போ நம்மளோட ஹாரி வந்து நீங்களா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்னை பற்றி யாரும் கேட்டிங்களா, நாங்கள் தான் காசு கப்பே டீம், அதாவது டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. என்னது டிடெக்டிவ்ஸா, அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்களா, அப்படின்னா கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரி சொல்லுவார். அவங்க பார்க்கவே சின்ன குழந்த மாதிரி இருக்காங்க, நீ வேற ஏன் காவ பிடிச்சி இப்படிலாம் எனக்கு கடுப்பேற்றுற அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரி சொல்லுவார். உடனே அவங்க போயிட்டு அவங்களோட வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மளோட சிஞ்சன் வந்து இந்த இடத்துல தான் இந்த ரத்தம் வந்து உளுந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ நம்மளோட சிஞ்சன் வந்து நம்மளோட பிரின்சிபல் சார் கிட்ட போயிட்டு, நீ தானே அந்த கல்பரேட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் வந்து சொல்கிறான். ஏடே என்னடா நான் கல்பரிட்டா, நான் தான் இந்த அரண்மனையோட ஓனரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பற்றி இப்படி சொல்கிறீ அப்படின்ற மாதிரி நம்ம பிரின்சிபல் சார் வந்து சொல்கிறாரு. இல்லை அவன் மூஞ்சி பார்த்தாலே கொடுமா இருந்துச்சு, அதனால தான் நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வந்து கலாய்க்கிறான். ஸோ அப்போ நம்மளோட ஹாரி வந்து, உனக்கு ஏதாச்சும் க்ளூ கிடச்சிதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு க்ளூவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் வந்து சொல்லுவான். உடனே அவங்க கீழே வந்து பல்ப் போயிடும், எடுத்து கீழே வந்து ஏன்டா இப்படி சொதப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கே கண்டுபிடிக்க தெரில, எதுக்கு அங்கேருந்து இங்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹாரிக்காக வச்சு திட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல போ வந்து கீழே இருக்க சின்ன கிளாஸ் வந்து இருக்கும், அதை வந்து எடுத்து நம்மளோட சிஞ்சன் வந்து காட்டுறான். அப்புறம் நம்மளோட சிஷன் வந்து, ஒரு வேளை அந்த திருடு வந்து பாட்டில் உடச்சி இங்கே கொலை பண்ண வந்திருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் வந்து சொல்கிறான். அப்புறம் நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட ஜூஸ் பாட்டில் தான் கை தவறி கீழே விழுந்துருச்சு, அதோட பீஸ் தான் அது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து சொல்லுவார். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு மசோ இந்த மாதிரி வந்து, இந்த மாதிரி எல்லா டோஸும் வந்து க்ளோஸ் பண்ணி தான் பாருக்கு, அதனால திருட உள்ளே வந்திருக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மசோ வந்து சொல்லுவான். அந்த நேரத்தில் நம்மளோட கசும் வந்து, இந்த கேஸே ரொம்ப குழப்பமாக தான் பாருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கசும் வந்து சொல்கிறான். ஸோ இப்போ நம்மளோட சிஷன் வந்து, நம்மளோட பிரின்சிபல் சாரோட ஒய்ஃப் கிட்ட வந்து, இந்த மாதிரி இந்த அரண்மனையில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் வந்து கேட்குறான். அதுக்கு நம்மளோட பிரின்சிபல் சாரோட ஒய்ஃப் வந்து, இந்த மாதிரி நான் ஹஸ்பண்ட் அப்புறம் சமையல் செய்கிறதுக்காக மூணு பேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சாரோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட சிஞ்சன் வந்து, நேற்று நடந்த சம்பவத்தை அன்றைக்கி நீங்கள் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் வந்து கேட்குறான். அப்போ நம்மளோட யோசனைக்கா மேடம் வந்து, இல்லை நாங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு ரூமில் இருந்து பேசிட்டு தான் இருந்தோம், நாங்களாம் வந்து எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட போ வந்து மான்சிஸ்கா கையில் வந்து மோந்து பார்ப்பான், உங்கள் கையில் ஏதோ ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோடய போ வந்து சொல்லுவான். அப்போ நம்மளோட சிஞ்சன் வந்து, ஒழுங்காக சொல்லிடுங்க, நீங்கள் தான் என்ன கல்பரிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் வந்து கேட்குறான். என்னது நான் கல்பரிட்டா, என்னெல்லாம் அப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி நம்ம மான்சிஸ்கா மேடம் சொல்கிறாங்க. அப்புறம் நீ தான் பண்ணிக்கிற, வேறு யார் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் வந்து கேள்வி கேட்டுதே இருக்கான். அந்த இடத்துல ஏதோ ஒரு விழுகிற சவுண்ட் வந்து கேட்குது. நம்மளோட சிஞ்சனும் மான்சிஸ்கா மேடமும் திரும்பி பார்ப்பாங்க. அப்போ தான் நம்மளோட ஆகிய மேடமோட ட்ரெஸ்லேருந்து அவங்களோட கத்தி வந்து கீழே விழுந்திருக்கோம். ஸோ இதை பார்த்து நம்மளோட காவ வச்சு வந்து, என்ன ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் கத்தி வச்சிருக்க, ஒரு வேளை நீ தான் கல்பரிட்டாக இருப்பியோ அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட ஆகிய மேடம் வந்து, மன்னிச்சிருங்க, என் ட்ரெஸ்லேருந்து தெரியாமல் விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அப்புறம் நம்ம காவச்சு வந்து நீ எதுக்கு அந்த கத்தியை வந்து உன் ட்ரெஸ்ஸில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காவச்சு வந்து கேட்பாங்க. அது வந்து அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து தயங்குவாங்க. நம்முடைய ஆரி வந்து உங்கள் மேலே எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம மசம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மசம் வந்து எதோ கண்டுபிடிச்சிருக்கான். இவங்களும் என்ன வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அங்கே வந்து ஒயிட் கலரில் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்மளோட சிஞ்சன் வந்து யோசனா மேடம் கிட்ட வந்து உங்கள் ஷூ வந்து கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் வந்து கேட்பான். அவங்களும் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒயிட் கலரில் க்ரீம் இருக்கும். அப்போ நம்மளோட சிஞ்சன் வந்து பாருங்கள் இதில் ஒயிட் கலர், கீழே ஒயிட் கலர், நீங்கள் தான் கல்பிரிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் வந்து சொல்கிறான். அந்த நேரத்தில் நம்மளோட போ வந்து வாங்க இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட போ சொல்லுவான். அது வந்து ஒரு கது கிட்ட போகுது. அப்புறம் நம்மளோட யோசன கம்மிடம் வந்து வேணாம் அந்த கதுவை திறக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கீழே இருக்கிற நம்ம காசுக்கு பெட்டியெலாம் கேட்பாங்க. அப்புறம் நம்ம யோசிச்சு கம்படம் வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம மான்சு கம்படம் வந்து மேடம் உளராதிங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மான்சு கம்படம் வந்து யோசின கம்படம் கிட்ட வந்து சைலண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அப்புறம் நம்மளோட காவு பிடிச்சி வந்து நான் அந்த கதவு திறக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் வந்து தொடக்க போவார். ஸோ அந்த இடத்துல அவரும் வந்து தந்துடுறாரு. உள்ளே பார்த்தா துணிமணியாக இருக்கும். அப்புறம் நம்மளோட யோசின கம்படம் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. ஐயோ போச்சே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட யோசின கம்படம் வந்து அழுகுறாங்க. அங்கே கீழே பார்த்தா ஒரு கேக் வந்து நெசுங்கி போயிருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட போலீஸ்காரங்க வந்து நம்மளோட யோசினா கம்படமெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு இவங்க வந்து இல்லை எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் எல்லா உண்மையும் சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் நேற்று நடந்து காட்டுறாங்க. இவங்க கையில் வந்து ஒரு கேக் இருக்குது. இங்கே கேக் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா நம்மளோட பிரின்சிபல் சாருக்கு வந்து நேற்று வந்து பர்த்டேவாம். ஸோ அதை கொண்டாடுறதுக்கு இவங்க வந்து போகிறாங்களாம். அப்போ தான் பிரின்சிபல் சார் வந்து நிறைய சம்பளம் கொடுப்பாரு அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம மான்சு கம்படம் வந்து கையில் ஒரு பேப்பர் மாதிரி வச்சுட்ருக்காங்க. அதாவது ஜப்பான்லாம் வந்து இந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க. அந்த பேப்பர் வந்து டொமால்னு கை தவறி வெடிச்சு போயிடுது. ஸோ இதனால் நம்ம மான்சு கம்படம் வந்து பயந்துக்கிட்டே நம்மளோட யோசினாக்க மேடம் வந்து சாஞ்சிடுறாங்க. யோசினாக்க மேடம் கையில் இருக்கிற அந்த கேக் வந்து கீழே போய் நெசுங்கி போயிடுது. அதுவும் கால் தவறி நம்மளோட யோசினாக்க மேடம் வந்து கால் வச்சிடுறாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் மாட்டிக்கு போகிறோன்றதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க உண்மையை. அப்புறம் இந்த மாதிரி எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சர்கிட்ட வந்து கேட்பாங்க. அதுக்கு நம்மளோட பிரின்சிபல் சாரும் என் பர்த்டேலாம் ஞாபகம் வச்சுட்டு கொண்டாடுறீங்களே, இதுக்காகவே உங்களுக்கு வந்து சம்பளம் நிறைய தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல காசுக்கு பெட்டியும் எல்லாருமே ஒரு வழியாக பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ஆரி வந்து நான் எதுக்கு இங்கே வந்தனோ என் டைம் தான் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆரி சொல்லுவார். ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. ஸோ வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் அது வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் அது வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து சின்மன் வந்து பார்ட் 3 பார்ட் 4 வந்து போட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்ட் 3 வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மந்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதனால் என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோலேருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.